உங்க ஷெஃப் கிருஷ்ணமூர்த்தி போப்போ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆச்சு உங்களை சந்திச்சு. இந்த வீடியோ மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இன்னைக்கு நாம ஒரு ஃபாண்டட் கேக் எப்படி செய்யறது பத்தி இப்பதான் பார்க்க போறோம். அதுவும் ரெண்டு லேயர் போட்டு அதுக்கு மேல வந்து டாய்ஸ் பண்ணி வச்சு ஸ்டார்ஸ் வச்சு நம்ம அதை ஃபினிஷ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. சரி வாங்க இப்போ நம்ம கேக் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம கேக்கெல்லாம் ஸ்லைஸ் பண்ணிடலாம். நம்ம கேக் வந்து ரொம்ப ஹைட் வேணுங்கிறதுனால என்ன பண்ணுறோம், ஒன் கேஜி கேக் எடுத்து 6 ஸ்லைஸாக பண்ணிவிட்டு அதில் வந்து சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம க்ரீமும் அப்ளை பண்ணுறோம். க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம அவங்க சாக்லேட் கேட்டிருந்ததுனால சாக்லேட் ஃப்ளேக்ஸ் வந்து கிரேட் பண்ணி போட்டு விட்றோம். போட்டுட்டு ஸோ எல்லா லேயரையும் 1 by 1 வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சிட்டோம்னா அது தனியாக சைடு வச்சுட்டு அடுத்த ஒரு ஸ்டெப்பு பண்ணுறோம் இல்லையா, அந்த ஸ்டெப்புக்கு ½ kg சைஸில் ஒரு 2 ஸ்பாஞ்ச் அதை 6ஆக கட் பண்ணி க்ரீம் அப்ளை பண்ணணும். க்ரீம் அப்ளை பண்ணி சாக்லேட் வந்து கிரேட் பண்ணி போடலாம். சாக்லேட் கிரேட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சு அடிக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி அடிக்கி ரெடி ஆகிடுச்சு இப்போது. ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஒரு போர்டில் வச்சுட்டு அதை வந்து நம்ம ட்ரிம் பண்ணுறோம், அதாவது ஷேப்பிங் கொண்டு வரோம். கரெக்டான ஷேப்பு வந்தால் தான் நம்ம சைடில் கேக் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம், கேக்கை வந்து ட்ரிம் பண்ணுறோம். ட்ரிம் பண்ணிவிட்டு ஒன்று மேலே ஒன்று எடுத்து வச்சிடும். எடுத்து வச்சுட்டு கேக்கை வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். ஃபினிஷ் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக பண்ணணும். அந்த தனித்தனி கேக்கை நம்ம வச்சு நம்ம பண்ணலை, ரெண்டையும் ஒரே கேக்கில் தூக்கி வச்சுட்டு மொத்தமாக பண்ணுறோம். ஸோ பண்ணுறப்ப கொஞ்சம் பொறுமையாக பண்ணால் தான் வந்து ஃபினிஷிங் பக்காவாக வரும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து மேலே வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேல் லேயர் வந்து சைடில் அப்ளை பண்ணணும். அடுத்து வந்து கீழே லேயர் சைடில் அப்ளை பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த எட்ஜஸை கரெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட் டைம் இந்த நம்ம ஸ்டெப் கேக் வந்து வீடியோ போடுறேன், பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் கவர் பண்ணுறோம். கவர் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். நம்ம அந்த பேலட் நைஃப்லேயே வச்சு எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணுறோம். எக்ஸஸ் க்ரீம்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பேட்னை இப்போ ஸ்ட்ரைட்டாக வச்சு சுற்றி விட்டிங்கன்னா போதும், நீட்டாக வந்துடும். ஸோ ஒன்ஸ் இது முடிஞ்சவொன்னே என்ன பண்ணுறோம், இதுக்கு வந்து ப்ளூ கலர் வந்து ஸ்ப்ரே பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம டாய் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டாய் பண்ணி டாய் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா கார்னிஷஸ் வச்சு முடிச்சு கேக்கை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப பொறுமையாக பண்ணணும். இந்த மாதிரி கலர் அடிச்சிடலாம். ஸ்ப்ரே கன் வச்சு கலர் அடிச்சிடலாம். நார்மலாக வந்து க்ரீமில் கலர் மிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அது வந்து கலர் வந்து ரொம்ப அதிகமாக போகும். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து கலர் நம்ம மேக்ஸிமம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இது முடிஞ்சோடனே இது தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம டாய் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டாய் பண்ணுறதுக்கு தேவையான ஒவ்வொரு டாய்க்கும் தேவையான இதை சுகர் பேஸ்ட்டை வந்து ரோல் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்பர் 1 வேணும்னு சொன்னாங்க. ஸோ அந்த நம்பர் 1க்காக நம்ம இந்த நம்பர் 1 செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இது லயனுக்கு தேவையான அந்த லயன் டாய்க்கு தேவையான sugar paste பண்ணி வச்சிருக்கேன். அப்புறமா இது ஜீப்ராவுக்கு தேவையான sugar paste பண்ணி வச்சிருக்கோம். சோ இத பண்ணி டாய் பண்ணி ஓரமா வச்சிட்டு இப்போ நான் என்ன பண்றேன், கேக்க வெளிய எடுத்துட்டு அதுல வந்து இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்றேன். சோ டெக்கரேஷன் கடையில இது மேலே வந்து நம்ம ஸ்டார்ஸ் வைக்க போகிறோம். ஸோ ஸ்டார்ஸ் வைக்கிறதுக்காக நம்ம ஸ்டார் கட்டரை வச்சு பேஸ்ட்டை கொஞ்சம் திக்காக ஷீட் பண்ணிவிட்டு அதில் ஸ்டார் கட்டரை வச்சு நம்ம கட் பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த ஸ்டிக்கை குத்தி வச்சிடலாம். குத்தி வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு செட் கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கடையில நம்ம இந்த டிசைனிங்கும் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மொத்தம் 4 கலர், ஆரஞ்சு, ரெட்டு, க்ரீன், எல்லோ, இந்த 4 கலரையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து கார்னிஷ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன ரவுண்டாக, அப்போது அதை விட சின்ன ரவுண்டாக வந்து நம்ம கட்டர் வச்சு கட் பண்ணி அதை எடுத்துகிட்டு நம்ம கேக் மேலே ஸ்டிக் பண்ணிடுறோம். ஸ்டிக் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பண்ணி வச்சுருக்க டாய்ஸ் எல்லாம் அது மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே பின்னாடி வந்து அந்த ஸ்டார்ஸை வந்து அழகாக நல்லா மயில் தோகை விரிஞ்ச மாதிரி விரித்து வச்சிட்டோம்னா அந்த கேக்கோட ஃபினிஷிங் சூப்பராகிடும். ஸோ இந்த மாதிரி இப்போ கட் பண்ணியிருக்க இந்த சுகர் பேஸ்ட்டை வந்து 2 லேயர்லேயும் வந்து நான் ஸ்டிக் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் ரெட்டும் ஆரஞ்சும் முடிஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்து நம்ம வந்து எல்லோவும் க்ரீனும் வந்து ஷிஃப்ட் பண்ணி கட் பண்ணணும். இந்த ஃபாண்டன் கேக் யூஸ்வலாக வந்து நிறையா டைம் எடுக்கும். நார்மலாக ஃபாண்டன் கேக் பார்த்திங்கன்னா இன்னும் அந்த கேக்லேயே வந்து ஃபாண்டன் வந்து ஷீட் பண்ணி போடுவாங்க. ஸோ அது வந்து அந்த மாதிரி ஷீட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நிறையா சுகர் பேஸ்ட் தான் வேஸ்ட் ஆகும். ரெண்டாவது வந்து அது வந்து யாரும் அவ்வளோ விரும்பி சாப்பிடவும் மாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து க்ரீமில் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஃபாண்டன்ட்டை வந்து கார்னிஷ் பண்ணுறது வந்து ரொம்ப எப்போதுமே வந்து ஈஸியாகவும் ரெண்டாவது வந்து சாப்பிட்றதுக்கும் எளிதாக இருக்கும். ஸோ கேக்கு கட் பண்ணும்போது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்து அந்த எல்லோ வச்சு அந்த டிசைன் பண்ணியாச்சு. க்ரீனு முதல் ஸ்டார் கட் பண்ணிடலாம். ஸ்டார் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த டிசைன் பண்ணிடலாம். ஸோ கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அந்த வீடியோ ரன் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக நான் கம்ப்ரஸ் பண்ணி போட்டிருக்கேன் அவங்களுக்கு. ரொம்ப ஸ்பீடாக பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தெரியும். அடுத்து வந்து நம்ம அந்த டிசைனை கட் பண்ணலாம். ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு பெருசு சின்னது கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம ஒட்டிடலாம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ நான் போடுறேன். கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகிடுச்சு. வீடியோ டைம் கிடைக்கல, எனக்கு ரொம்ப பிஸியாக இருந்தோம். இந்த மாதிரி ஓட்டிடலாம். ஓட்டிட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம வந்து டாய்ஸ் வைக்க ஆரம்பிச்சிடலாம். இதில் தான் மேக்ஸிமம் டைம் எடுக்கும் நம்மளுக்கு. டாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை ஷீட் பண்ணி ஸ்டாருக்கு கட் பண்ணுறது, அதுக்கப்புறமா இந்த ரவுண்டில் வந்து கட் பண்ணி நம்ம கார்னிஷ் பண்ணுறது, இதில் தான் ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் முடிஞ்சது நான் வந்து போர்டில் வந்து க்ரீன் கலரில் வந்து க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்டர் நான் டிசைன் கொடுக்குறேன். லைனில் ரோசட் அடிச்சிடுறேன். கிளை மேலே அடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம டாய்ஸ் வைக்க ஆரம்பிச்சிடலாம். वर्क कंप्लीट आयिरुच्चु फोन नम्बर வந்து தாய் மேல வச்சிரலாம் மேல வந்து லயன் டாய் வந்துரும் சைடுல வந்து ஒரு சைடு ஜீப்ரா நோ சைடு வந்து நோ சைடு இன்னொரு டாய் வச்சிரலாம் வச்சிட்டு நம்பர் 1 இன்ச் எடுத்து ஓட்டிடலாம் கீழ வந்து क्रोकोडाइल வந்துரும் இப்போ அந்த ஸ்டார்ஸ் வந்து நம்ம என்ன பண்றோம் ஒட்ட ஆரம்பிச்சலாம் மேல அதாவது ஸ்டிக் வந்து குத்த ஆரம்பிச்சலாம் சோ இந்த மாதிரி வந்து வரிசையா நம்ம நீட்டா குத்திடலாம் குத்திட்டு கேக்க ஃபினிஷ் பண்ணிரலாம் சோ இதோட எண்ட் எவர்க்கு முடிஞ்சிரும் ஃபைனலா என்ன பண்ணலாம் கேக்ல மெசேஜ் எழுதணும் கேக்ல பா மெசேஜ் எழுதுறோம் சோ ஒரு சைடு ஹேப்பி பர்த்டே இன்னொரு சைடு வந்து நேம் எழுதிடலாம் फुल्लावे कंप्लीट ஆயிடுச்சு இதோட பிரசன்டேஷன் போடுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு சோ இந்த பிரசன்டேஷன் கேக்கோட என்டையர் வர்க் எப்படி இருக்குன்னு பாருங்க பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்கு கேக் அப்படி சொல்லிட்டு कंप्लीट அந்த வர்க் முடிஞ்சது இதுதான் அந்த ஃபினிஷிங் கேக் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணுங்க थैंक यू